நம்முடைய இணைப்பில் வழக்கறிஞரும் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளருமான அஸ்வத்தாமன் இருக்கிறார். வணக்கம் திரு அஸ்வத்தாமன் சார். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார். இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சமூகத்திற்கான 10% இடஒதுக்கீடு, இது கடந்த காலங்கள்ல தமிழ்நாட்டுல நாம பெரிதா எடுத்து பேசப்பட்ட ஒரு பொருள் தான். இப்போது அது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டுல. இது ஏற்கனவே அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகி பல மாநிலங்கள்ல இது நடைமுறைக்கு வந்த பின்பு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து அதற்கான அந்த இன்கம் சர்டிபிகேட், அந்த அசட் சர்டிபிகேட் எல்லாம் வந்து அரசு கொடுக்கணும், அதை வந்து தமிழக அரசு நிறுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் பிராமண சமூகத்திலிருந்தும் அதே போல இந்துத்துவ அமைப்புகள் பலர் வந்து இதை வந்து எதிர்த்து இருக்காங்க. நீங்க இதை எதிர்த்து ஒரு வழக்கு தமிழக அரசை எதிர்த்து கூட ஒரு மனு, ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் ஒன்று பண்ணியிருக்கீங்க. இதை பற்றி என்ன மாதிரி தமிழக அரசு தடுக்கிறதா நீங்க பாக்குறீங்க சார்? இதுல வந்து முதல்ல இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கான 10% ரிசர்வேஷனுங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு விஷயம். அதாவது இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கமாக மாறிவிட்ட ஒரு விஷயம். இத ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஒரு அபிஷியல் வெறும் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை போட்டு அதை அந்த பெனிஃபிட்டை அந்த பயனாளிகளுக்கு கிடைக்க விடாமல் தடுப்பது என்பது ஒரு ஹைலி அட்ராசியஸ். இது வந்து ஒரு சட்டத்துல ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். இப்போ இந்த 10% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்களிலும் வேலை வாய்ப்புகளிலும் தரப்படுகின்ற ஒரு விஷயம். இதுல ஸ்டேட் கவர்மெண்டோடைய பார்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து இவங்களுடைய பார்ட்னு கூட சொல்ல முடியாது. இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த 8 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வராங்களா இல்லையா அப்படிங்கறத ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்களுக்கு சர்டிபிகேட் தர வேண்டிய ஒரு பொறுப்புக்கான அத்தாரிட்டியை தான், அதுவும் வந்து பிரஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கு தனியா ஒரு மெமரண்டம் போட்டு அதுக்கு வந்து பிரஸ்கிரிப்ஷன், அதாவது இந்தந்த அபிஷியல்ஸ், அதாவது பிலோ த ரேங்க் ஆஃப் தாசில்தார் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், எப்படி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை வந்து மீறுவதற்கான எந்த விதமான அத்தாரிட்டியோ அதிகாரமோ தமிழக அரசாங்கத்திற்கோ தமிழக அரசாங்கத்தின் அதிகாரிகளுக்கோ கிடையவே கிடையாது. இப்படி ஒரு, அதாவது இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் செக்ரட்டரி டு த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய தாசில்தாருக்கு நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து இந்த இன்கம் அண்ட் அசட் சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்க அதை ப்ராசஸ் பண்ண வேண்டாம், தடுத்து தர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரின்சிபல் செக்ரட்டரி போட்டிருக்க ஆர்டர்ல அது வந்து நான் ஸ்பீக்கிங் ஆர்டர், எந்த விதமான ரீசனும் குறிப்பிடப்படவில்லை. இப்படி ஒரு முடிவு அவங்க ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான ரீசனும் ரீசனிங்கும் அதில் குறிப்பிடப்படவில்லை. இதுவே முதல்ல தவறு. இப்ப ஒரு அதிகாரி ஒரு ஆர்டர் போடும்போது ஜெனரலாவே இது வந்து அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பயிற்சியில கூட சொல்லப்படுற ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். முதல்ல ரூல் ஆஃப் லா, இங்க அதிகாரிகளுக்கு என்று தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது. அதிகாரிகளுக்கு சட்டம் என்ன அதிகாரம் வழங்குகிறதோ, என்ன அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனோ, அதுக்குள்ளதான் அவங்க வந்து பிளே பண்ண முடியுமே ஒழிய, உங்களுக்கு ஒரு ஸ்டெனோவும் ஒரு கம்ப்யூட்டரும் கொடுத்துட்டாங்கன்னு என்ன வேணா அவங்க ஆர்டர் போட்டுற முடியாது. அவங்களுக்கு சட்டப்பூர்வமான அதிகாரத்திற்கு உட்பட்டு ரூல் ஆஃப் லா தானே ஒழிய ரூல் ஆஃப் அபிஷியல்ஸ் கிடையாது. அவங்களுக்கு சட்டப்பூர்வமான அதிகாரத்திற்கு உட்பட்டு தான் அவங்க ஆர்டர் போட முடியும், நம்பர் ஒன்னு. ரெண்டாவது, அப்படி அவங்க ஒரு ஆர்டர் போடும்போது ஏன் இந்த முடிவை எடுக்கிறேன் அப்படிங்கிற ரீசனை அதுல அவங்க சொல்லணும். ரெண்டு, இந்த ரெண்டு விஷயத்தையும் அதிகாரிகள் மனசுல வச்சுக்கிட்டாலே உயர்நீதிமன்றத்துல நிறைய வழக்குகள் குறையும். இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பியூர் தியரி ஆஃப் லான்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது சட்ட 4 படிநிலைகள், அதாவது உச்சபட்ச மதிப்பும் அதிகாரமும் கொண்டது கான்ஸ்டிடியூஷன், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம். அடுத்தது வந்து பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நிறைவேற்றப்படுகின்ற சட்டங்கள், அது வந்து ரெண்டாவது லேயர். மூன்றாவது லேயர்ங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த சட்டத்திற்கு உட்பட்டு மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்றது. நான்காவது அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர்ஸ் அண்ட் இந்த எக்ஸிகியூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நான்காவது லேயர். இப்ப இவங்க தமிழக அரசாங்கம் இந்த தாசில்தார் சர்டிபிகேட் தரக்கூடாதுன்னு போட்டிருக்கிற ஆர்டர் 4வது லேயர்ல வருது. நீங்க 4வது லேயர்ல இருக்கின்ற ஒரு விஷயம், கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை தருவதற்கு தடுப்பதற்கான ஒரு விஷயத்தை எப்படி செய்ய முடியும்?
இது ஒரு சாதாரண ஒரு காமன் லேமேனா இருந்து யோசிச்சு பார்த்தா கூட அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இந்த ஒரு விஷயத்த அவங்க செஞ்சாங்க, எப்படி அதிகாரிகள் இது யோசிக்காம பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு. அசோதாம் சார், நீங்க போட்டிருக்கிற ரெட் பெட்டிஷன் வந்து இந்த மாதிரி எல்லா தரவுகளோட நீங்க இன்ஃபர்மேட்டிவா கொடுத்துருக்கீங்க, எல்லா தகவலும் நீங்க சொல்றீங்க. என்னோட கேள்வி, இதை அரசியல்வாதிகள் தமிழக அரசு தடுக்குதா இல்ல அதிகாரிகள் இந்த வேலையை பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, இப்ப அதுக்குள்ள நான் வந்து அதாவது அந்த ஒரு விஷயத்த என்னால முடிவுக்கு வர முடியாது. நான் அது அதுல எந்த கருத்து இல்ல. இப்போ இல்ல சார், அரசு முடிவு செய்யாம அதிகாரிகள் எப்படி இந்த வேலையை செய்வாங்க? அரசு சொல்படிதான் இல்ல, அரசு சொல்படி அதிகாரிகள் செய்தார்களா அல்லது அதிகாரிகள் தன்னிச்சையாக முடிவு செய்தார்களா இந்த விஷயத்த நான் சொல்ல முடியாது. இத வந்து நீங்க தமிழக அரசு சம்பந்தப்பட்ட அவங்க கிட்டதான் நீங்க இதை கேட்க முடியும். இதுவே நீங்க வந்து ஒரு பாஜகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர், நீங்க எப்பவுமே இந்த மாதிரி வழக்குகளை எடுத்து ரொம்ப நுட்பமா அதுக்கு அதை ஆராய்ந்து எடுக்கக்கூடியவர். நான் உங்களுடைய கடந்த கால அந்த ஹிஸ்டரி எல்லாம் நான் பாத்திருக்கேன், வழக்கறிஞர் பிரிவுல நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே. நான் என்னோட கேள்வி, அதிமுகன்றதுனாலதான் நீங்க வந்து குற்றம் சாட்டாம இதை நம்ம வழக்காவே போய்க்கலாம், நம்ம நீதிமன்றத்தை அணுகலான்னு அமைதியா இருக்கீங்களா? குறை சொல்லாம இல்ல அது அதை வந்து பிரச்சனை எங்க இருக்குன்றத நீங்க ஆராயாம பேசுறீங்களா அப்படின்றதான் என்னோட கேள்வி. இல்ல இல்ல சார், நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியுது. பட் இந்த வழக்கை வந்து நான் வழக்கறிஞர் அஸ்வத்தாமனாகத்தான் பதிவு செய்திருக்கிறேன். இதுல கட்சி ரீதியாக ஒரு பாஜக அஸ்வத்தாமனாக என்னுடைய நிலைப்பாடு என்பது கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்க முடியுமோ என்ன சொல்லுகிறதோ அவங்க, ஏன்னா அவங்க வந்து மாநில அரசாங்கத்திற்கு தெரியாமல் கூட இது நடந்திருக்கலாம், அவங்க வந்து மாநில அரசாங்கத்தோடு பேச வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை கட்சி எடுத்திருக்கிறது. இது போன்ற ஒரு தவறான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நடவடிக்கை அது ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ நான் வழக்கறிஞர் அஸ்வத்தாமனாக இந்த ஆர்டர்ல இருக்கிற தவறுகள் என்ன, சட்டப்பூர்வமான தவறுகள் இது ஒரு வேலை வந்து நாளைக்கு ஒரு வேலை சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலை அரசியல் அழுத்தங்கள் காரணமாக பாஜகவின் அழுத்தம் காரணமாக மாநில அரசாங்கம் இதை ரிவோக் பண்ணிட்டா கூட அபிஷியல்ஸ்க்கு இது இந்த மாதிரி ஒரு தவறு, இதில் சட்டப்பூர்வமாக என்னென்ன தவறுகள் இருக்கிறது என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை வழக்கறிஞராக எனக்கு இருக்கிறது. அதுதான் நம்ம இப்ப செஞ்சிருக்கோம், அதுதான் நான் செஞ்சிருக்கேன். இதுல வந்து இந்த கேள்விக்குள்ள போகாம இது வந்து சட்டப்பூர்வமாக அதிகாரிகள் தவறுதலா ஏதேனும் பண்ணிருக்கிறதா உங்களுக்கு தெரியுதா இல்ல திட்டமிட்டு ஏதோ நோக்கத்தோட இதை வந்து தடுத்து நிறுத்திருக்கிறதா தெரியுதா? இது வந்து சட்டப்பூர்வமாக 100% தவறு. இன்னொன்னு, இதுல நான் சொல்லியிருக்கிறதே டாக்டரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன் தான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து ஒரு விஷயத்தை இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா பண்ண வேண்டாமான்றத அவங்க முடிவு எடுக்கலாம். இன்னும் தமிழக அரசாங்கம் இந்த 10% ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, பட் அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியலாக இருந்து கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல தரப்படுகின்ற ரிசர்வேஷனையும் எஜுகேஷன், இப்ப ஹையர் எஜுகேஷனுங்கிறது யூனியன் லிஸ்ட்ல வருது, எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல வருது, நீங்க இதுல வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டரை போட்டு அதுல கிடைக்கிற பெனிஃபிட் நீங்க கிடைக்க விடாம தடுக்கிறதுன்றது எந்த விதத்திலயுமே ஏற்புடையதா இல்ல. அதான் நம்ம இப்ப சொல்ல வரோம், இது வந்து சட்டப்பூர்வமாக எந்த விதத்திலயுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதை வந்து அதிகாரிகள் வந்து தவிர்த்துக்கணும். இந்த மாதிரியான ஒரு வெளிப்படையான ஒரு தெரிகின்ற ஒரு தவறான நடவடிக்கைகளை அதிகாரிகள் இனிமேலாவது கொஞ்சம் யோசித்து போடணும்ன்றது என்னுடைய கருத்து. இல்ல அசுத்தாமன் சார், இதை வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு போனீங்களா, அரசின் பார்வைக்கு கவனத்துக்கும் இது கொண்டு போனீங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு? இல்ல, இப்ப இத வந்து கட்சி மேலிடம் முடிவு செய்யும். கட்சியில வந்து எனக்கு என்னுடைய சீனியர்ஸ் நிறைய பேர் அதை பேசிட்டு இருக்காங்க, அதை வந்து மாநில அரசாங்கத்திற்கு இதனுடைய கவனத்திற்கு கொண்டு போய் இந்த விஷயத்தை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை இப்ப பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரை நான் அட்வொகேட் அஸ்வத்தாமனுடைய வழக்கு இது. நான் ஒரு வழக்கறிஞராக தவறு சட்டப்பூர்வமான தவறுகளை சுட்டிக்காட்டுகிறேன். நானும் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் கிட்டதான் கேக்குறேன். நான் ஆரம்பத்துல பாஜக செய்தி தொடர்பாளர்னு குறிப்பிட வேண்டிய கட்டாயிருக்கேன். உங்களை மக்களுக்கு நீங்க ஃபெமிலியர் பேஸ் தெரிஞ்சவர்தான். அந்த அடையாளம் உங்களுக்கு கொடுத்ததுக்கான காரணம் அது வந்து மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக, நான் தெளிவுபடுத்துறதுக்காக கொடுத்தது. அட்வொகேட்டாவே சொல்லுங்க, இது வந்து தமிழக அரசுக்கு தெரியாம தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது வந்து தெரியாமல் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை தெரியாமல் நடந்திருந்தாலும் அதற்கும் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். தமிழக அரசாங்கம் இப்படி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கிற ஒரு
இன்ஸ்டிடியூஷனல் பெனிஃபிட்டை சாதாரண தாசில்தாரை வைத்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்பெக்ஷனை வைத்து தடுக்கக்கூடிய நடைமுறை என்பது மிக மிக தவறான ஒரு நடைமுறை, மாற்றிக்கொள்ள வேண்டிய நடைமுறை, மாற்றிக்கொள்ள வேண்டும். இது போன்ற செயல்பாடுகள் இனிமேல் நடக்காமல் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இல்ல இப்ப இது வந்து ஆன்லைன் ஃபைலிங்ல நம்ம நேத்து ஃபைல் பண்ணிருக்கேன். இப்ப வந்து உங்களுக்கே தெரியும் நீதிமன்றத்துடைய நடைமுறைகள்ல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இந்த கொரோனா இந்த மாதிரியான விஷயங்களினால மோஸ்ட்லி இது மண்டே வரும்னு எதிர்பார்க்கிறோம். இல்லைன்னா மண்டே வந்து மென்ஷன் பண்ணி டியூஸ்டே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கும். கடைசியா ஒரு கேள்வி, இந்த இன்கம் சர்டிபிகேட் அந்த அசட் சர்டிபிகேட் இது கிடைக்கலன்னா ப்ராசஸையும் கொண்டு வர முடியாது, இது வந்து அந்த பயனே அடைய முடியாது அப்படின்றீங்களா? 100% முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு மத்திய அரசாங்கம் இந்த அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 103வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த 10% ரிசர்வேஷனை கொடுத்துட்டு அடுத்து இதுக்கு சில வழிகாட்டும் நெறிமுறைகளை வகுத்து கொடுத்தாங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு தாசில்தாருக்கு குறைவு அல்லாத ஒரு ஆபீசரை அதுக்கு நியமிச்சு அவங்க உள்ள போய் அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் வருமானங்கள், ஏன்னா தவறான ஒருவர் இந்த அதாவது இந்த 800,000 வரம்புக்கு மேல சொத்து வச்சிருக்க ஒருவர் இதை அனுபவித்திட கூடாது அப்படின்றதுக்காக அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க அந்த சர்டிபிகேட் இல்லாம இந்த ரிசர்வேஷனை அவைல் பண்ணவே முடியாது. இப்ப நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இப்ப அட்மிஷன்ஸ் ஓபன் ஆக போகுது, பேங்கிங் எக்ஸாம் மே மாசம் ரிசல்ட் வந்திருக்கு, இதுல எல்லாம் அந்த 10% ரிசர்வேஷனை அனுபவிக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இந்த உதாரணத்திற்கு இந்த பிள்ளை சமுதாயம், பிராமணர் சமுதாயம், இந்த மாதிரி நிறைய சமுதாயத்தினர் அதுல வந்து பலனடைகிறாங்க. இதுல வந்து நிறைய பொய் பிரச்சாரம் என்னன்னா பிராமணர் சமுதாயம் மட்டுமே பயனடைவதாக சிலர் இப்ப பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அந்த 10% நிறைய சமுதாயம் பலனடைகிறார்கள். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் இல்லாம இந்த நான் சொன்ன இந்த பேங்கிங் எக்ஸாம்லயோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயோ அட்மிஷன்ஸ் வாங்க முடியாது. எப்படி இப்ப நம்ம ஓபிசியில கிரிமிலேயர்னு ஒண்ணு இருக்கு, ஓபிசி கிரிமிலேயர்ல நீங்க இன்கம் சர்டிபிகேட், இன்கம் அண்ட் அசட் சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் அந்த கிரிமிலேயருக்கு உள்ள வந்து பலனடைபவர்கள் அந்த பலனை அனுபவிக்க முடியுமோ, அது போல இந்த ஒரு சர்டிபிகேட் இல்லாதவர்கள் அந்த பலனை அனுபவிக்க முடியாது. அப்போ நீங்க வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குற ஒரு பெனிஃபிட்ட தாசில்தார் வச்சு தடுக்கிறதுன்றது எந்த வகையில நியாயம்? நீங்க ஒரு ரெட் பெட்டிஷன் போட்டிருக்கீங்க, இது நீதிமன்றத்துக்கு போக போகுது, இது நீதிமன்றம் வழக்காக மாறி எடுத்து விசாரிக்க போகுது, உங்களுக்கான அதற்கான விடை வந்து நீதிமன்றம் கொடுக்க போகுது, அதுவரை காத்திருப்போம். இணைப்பில் வந்து இந்த விஷயம் சம்பந்தமா பேசியமைக்கு நன்றி திரு அசோக் அமன் சார். நன்றி, நன்றி மாதாஜி, நன்றி.